முதற் செய்தியை பார்த்து வருகிறோம். மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் கணக்கை தொடங்குவோம் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதியாக கூறியிருக்கிறார். நியூஸ் எயிட்டின் குழுமத்திற்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் இதனை கூறியிருக்கிறார். மக்களவைத் தேர்தலுக்காக பாஜக சிறப்பான உழைப்பை வழங்கியதால் நிச்சயம் தமிழ்நாட்டில் வெற்றி பெறுவோம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, முழுமையான விவரங்கள். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நியூஸ் எயிட்டின் குழுமத்திற்கு அளித்த பேட்டியில் தற்போது பல்வேறு விவகாரங்களை முன்வைத்துள்ளார். குறிப்பாக தென்னிந்தியாவில் உள்ள 4 மாநிலங்களில் காங்கிரஸை விட அதிக அளவு மக்களவைத் தொகுதிகளை பாஜகவானது வெல்லும் என்ற ஒரு நம்பிக்கை உள்ளது என்ற ஒரு கருத்தை அவர் தற்பொழுது முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் நடைபெற்று முடிந்த இந்த ஒரு மக்களவைத் தேர்தலில் நிச்சயமாக பாஜகவானது கணக்கை தொடங்கும் என்ற ஒரு நம்பிக்கை உள்ளதாகவும், ஆனால் எத்தனை இடங்கள் வெற்றி பெறும் என்பதை தற்பொழுது கூற இயலாது. நீங்க இணைப்பிலேயே காத்திருங்க. தற்போது அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு ஜெயக்குமார். வணக்கம். இப்போ நியூஸ் எயிட்டின் குழுமத்திற்கு அளித்த ஒரு பிரத்யேக பேட்டியில அமித்ஷா அவர்கள் மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில இருந்து தங்களுடைய கணக்கை தொடங்குவோம்னு ரொம்ப உறுதியா தெரிவிச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இது வந்து ஒரு மனக்கணக்கு தான். எனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து பிஜேபியால ஒரு ஆணையும் புடுங்க முடியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மற்ற மாநிலங்கள்ல வந்து வளர்ச்சி எப்படியோ, ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு வந்து ஒரு நாள் வந்து மக்கள் வந்து இடம் கொடுக்க மாட்டாங்க. எனவே அவரை பொறுத்தவரை வந்து இப்போ வந்து தேர்தல் காலன்றதுனால வந்து பல்வேறு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம், அது பெரிய அளவுக்கு வந்து இடங்கள் பிடிப்புன்றதெல்லாம் அவர் சொல்லலாம். ஆனால் கள நிலவரத்தை பொறுத்தவரை வந்து ஜூன் 4 தெரியும். கண்டிப்பாக ஜூன் 4 வாக்கு எண்ணிக்கை பிறகு பிஜேபி எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது நிதர்சனமாக நிச்சயமாக தெரிகின்ற ஒன்று. ஆனாலும் அமித்ஷா அவர்கள் ரொம்ப கான்பிடென்ட்டாக சொல்லியிருக்காரு இங்கிருந்து தொடங்குவோம் அப்படின்றத. அது மட்டும் இல்லாமல் இங்கே வாக்கு சதவீதத்தை அதிகரிப்போம் அப்படின்னாமும் முன்னாடில இருந்து சொல்லி வராங்களே. வாக்கு சதவீதம் அதிகரிக்கனா நம்ம வந்து 1-2% வந்து கூடலாம். அது வந்து பெரிய அளவுக்கு வந்து ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகன்றது ஒரு இமையனா. இது வந்து ஒரு ஒரு சாதாரண வந்து ஒரு ஒரு இன்னும் வந்து வளர்ச்சி அடையாத இப்போ வந்து ஒரு 1% அளவுக்கு வந்து இவங்களுடைய அந்த வாக்கு சதவீதம் கூடலாம். அதை வச்சு என்ன நாங்கள் பிரம்மாண்டமாக வாழ்ந்துட்டோன்னு சொல்கிறதுன்றது நிச்சயமாக வந்து அது வந்து ஒரு நகைப்புக்குரிய ஒன்று தான். இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, தென்னிந்தியாவில் இருக்கிற 4 மாநிலங்களில் காங்கிரஸை விட அதிக அளவு இடங்களை வெல்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் வந்து தமிழ்நாட்டை பற்றி தான் பேசுகிறேன். தென்னிந்தியான் போது மற்ற மாநிலங்கள் வந்து எனக்கு வந்து அரசியல் இந்த கள நிலவரத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வந்து அவங்க சொல்கிறத பொறுத்தவரை வந்து எனக்கு அது வந்து ஒரு முழுமையாக தெரிஞ்சுட்டு நான் சொல்கிறேன். நான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜகவுக்கு என்றுமே மக்கள் இடம் கொடுப்பது கிடையாது. தென்னிந்தியாவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து கள நிலவரம் என்பது தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் தெரியும். இணைப்பில் வந்து பதில் அளித்தமைக்கு நன்றி திரு ஜெயக்குமார். நியூஸ் எயிட்டின் குழுமத்தின் ஆசிரியர் ராகுல் ஜோஷிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் அமித்ஷா மக்களவைத் தேர்தல் கணக்கை தமிழ்நாட்டிலிருந்து தொடங்குவோம் என்று உறுதியாக தெரிவித்திருக்கிறார். அமித்ஷா அளித்த அந்த பதிலினை தற்போது ஒருமுறை பார்க்கலாம். சவுத் இண்டியா மே एक बार चलते हैं, इस बार आप लोगों ने वहां बहुत समय बिताया, प्रधानमंत्री ने वहां बहुत दौरे किए, आपने खुद पर्सनली वहां पे बहुत दौरे किए, आपने बयान भी बड़े बड़े दिए हैं, तो साउथ इंडिया एक अगर पूरा साउथ का सीन ले लें तो अगर 129-130 सीटों में आप कितनी सीटें देखते हैं? पिछली बार आप देखिए कर्नाटक साउथ के चारों राज्यों को मिलाकर हम कांग्रेस से तो आगे ही जाएंगे। कुल मिला के कितनी सीटें, क्या केरला तमिलनाडु में खाता खुलेगा? हम बहुत अच्छा चुनाव लड़े हैं जी, खाता तो निश्चित रूप से खुलेगा, परंतु सीटों का अनुमान लगाना वहाँ इसलिए दिक्कत है कि बड़ी कांटे की टक्कर हुई है। पर दोनों प्रदेशों में, मतलब तमिलनाडु में भी खुलेगा, केरला में भी खुलेगा। साउथ इंडिया में एक बार चलते हैं, इस बार आप लोगों ने वहाँ बहुत समय बिताया। மக்களவைத் தேர்தலுக்கான சிறப்பான உழைப்பை வழங்கியதால் தமிழ்நாட்டில் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியிருக்கிறார். தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, என்னென்ன கேள்விகள் அமித்ஷாவிடம் முன்வைக்கப்பட்டன, அவர் அளித்த பதில்கள் என்ன?
மத்திய உள்துறை அமைச்சர் வழங்கியுள்ள அந்த பேட்டியில் பல்வேறு விவகாரங்களை கருத்துக்களை முன்வைத்துள்ளார். குறிப்பாக தென்னிந்தியாவை பொறுத்தளவில் பாஜகவினுடைய செயல்பாடு என்பது எவ்வளவு சிறப்பாக அமைந்துள்ளது. இந்த முறை மக்களவை தேர்தலில் பாஜக தென்னிந்திய மாநிலங்கள் குறிப்பாக தமிழ்நாடு கேரளாவில் வெற்றி பெறுமா என்ற ஒரு கேள்வியைத்தான் நியூஸ் ஆசிரியர் ராகுல் ஜோஷி முன்வைத்தது குறிப்பிடத்தக்கது. அதற்கு வழங்கியுள்ள பிரத்யேக பேட்டியில் தற்போது மக்களவை தேர்தலுக்கான அந்த பாஜகவுடைய சிறப்பான உழைப்பு என்பது அதிகமாக உள்ளது, அதன் அடிப்படையில் நிச்சயமாக தமிழ்நாட்டில் பாஜகவானது வெற்றி பெறும் என்ற ஒரு கருத்தையும் தற்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்வைத்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் மொத்தம் எத்தனை இடங்களானது பாஜகவால் கைப்பற்ற முடியும் என்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக இந்த தமிழ்நாட்டினுடைய அந்த சூழல் என்பது கடினமான ஒரு போட்டி என்பது தமிழ்நாட்டில் அரசியல் சூழல் நிலவுகிறது. அதனால் எத்தனை தொகுதிகள் வெற்றி பெறுவோம் என்பதை கணிப்பது கடினம் என்றாலும் நிச்சயமாக இந்த முறை கணிசமான ஒரு தொகுதிகளில் பாஜகவானது கால் பதிக்கும், தமிழ்நாட்டில் கால் பதிக்கும் எனும், அதே போல் கேரளாவிலும் கணிசமான அளவு தொகுதிகளில் வெற்றி பெறும் என்ற ஒரு நம்பிக்கை உள்ளது என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்துள்ளார். காங்கிரசிற்கு எதிராக கடுமையான பிரச்சாரங்களை தென்னிந்திய மாநிலங்கள் தங்களுடைய செயல்கள் மூலமாக மாநில தலைவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் அண்ணாமலையை முன்வைத்தவர் அதன் அடிப்படையில் நிச்சயமாக மக்களவை தேர்தல் என்பது பாஜகவிற்கு ஒரு சாதகமான ஒரு தேர்தல் அமையும் என்ற ஒரு நம்பிக்கை உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் சித்ரா நீங்க இணைப்பில் இருந்த தற்போது திமுக அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு ஆர் எஸ் பாரதி. இப்ப நியூஸ் எயிட்டின் குழுமத்திற்கு அளித்த பேட்டியில மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டுல நிச்சயமா தங்களோட கணக்கை தொடங்குவோம், இங்கிருந்துதான் தொடங்குவோம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, தென்னிந்தியாவில 4 மாநிலங்கள்ல காங்கிரஸை விட அதிக இடங்கள்ல வெல்வோம்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? கனவு காணுகிறார், நிச்சயமா அது பகல் கனவாதான் இருக்கும். இல்ல, தமிழ் ஊடகங்களும் கருத்து கணிப்புகள் எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். நடந்து முடிஞ்ச தேர்தலில் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் எல்லா தேர்தலும் முடியும், 40-40 வெற்றி பெறுவது உறுதி என்று எல்லா கருத்து கணிப்பும் கூறுகிறது. அவர் இதை வச்சு அந்த பிரச்சாரம் பண்ணலான்னு பாக்குறாங்க. என்ன தெரியுதுன்னா, அவர் நாட்டுல வீக் ஆயிடுச்சு, இதை காட்டி அங்க வெற்றி பெறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமான்னு தேடி அலைகிறாங்க. அதனால அங்க இருப்பவர்களும் இப்ப விழிப்புணர்ச்சி கூட இருக்கிறார்கள். வடமண்டலத்திலும் அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு யூபியிலோ பீகாரிலோ மத்திய பிரதேசத்திலோ குஜராத்திலோ இடம் கிடைக்கவில்லை என்கிற அந்த ஆதங்கத்துல இப்படி ஒரு பிரச்சாரத்தை செய்த எல்லா தலைவர்களும் அப்படிதான் பேசுவாங்க. தேர்தலுக்கு முன்னாடி பேசட்டும், நான் தமிழ்நாட்டு மக்கள் மொழி ஏற்கனவே தீர்ப்பு எழுதி விட்டார்கள். அது படிப்பதற்கு 4 நிச்சயமாக அது இந்தியா கூட்டணிக்கு தான் வெற்றியை அமையும் என்பது எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஒரு இடம் கூட வெற்றி பெற முடியாது என்பது உறுதியாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இல்ல, தமிழ்நாட்டுல அதிக உழைப்பு செலுத்தி இருக்கும், அதனால இங்க வெல்வது உறுதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் என்ன உழைப்பு செலுத்தினாலும் அதாவது அவங்க போட்டியே இப்ப எங்களுக்கு அவங்களுக்கு கிடையாது. அதிமுகவுக்கு அவங்களும் யார் 2வது இடத்துல வர்றதுன்றதுதான் போட்டியிடும். ஒருக்கால் அந்த போட்டியில சில இடங்கள்ல அவர் வெற்றி பெற்றாலும் பெறலாம், அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம இப்ப மத்திய புலனாய்வு அமைப்புகளை எல்லாம் பாஜக பயன்படுத்துது அப்படின்ற குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் நீங்க எல்லாருமே முன் வச்சுட்டு வந்தீங்க. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் கைது குறித்தும் அவர் பேசியிருக்காரு. இந்த கைது என்பது மக்களவை தேர்தலுக்கு முன்பா நடக்கிறது குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது அவர் தான் விசாரணைக்கு ஆஜராகல, அது அவருடைய தவறு, இல்லைன்னா 6 முன்பாகவே இந்த கைது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீதிமன்றமே போக்கை கண்டித்திருக்கிறது. ஆக இவர்களுடைய அராஜக போக்கை நீதிமன்றங்களே கண்டிக்க ஆரம்பித்து விட்டது. ஆகவே எங்கெல்லாம் இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாதோ அதனால் சிபிஐ ஒழித்து விட்டால் கல்யாணம் என்று விடும் என்று நினைக்கிறார்கள். நிச்சயமாக கெஜ்ரிவாலை கைது செய்வதன் மூலமாக கூடுதலாகத்தான் அங்கே இந்தியா கூட்டணி வாக்கு கிடைக்கும். ஆகவே இது ஒரு பெரிய பிரச்சனை. இன்டர்நேஷனல் ஐநா சபையிலிருந்து எல்லோரும் இதை கண்டிக்கின்றார்கள். அப்போ அவர்களுக்கெல்லாம் ஜனநாயகத்தை பற்றி நம்பிக்கை இல்லையா? உலக நாடுகளே காரி துப்பக்கூடிய அளவுக்கு கெஜ்ரிவாலுடைய கைது மற்றும் எதிர்கட்சியில் பழிவாங்குவது, காங்கிரஸ் கட்சியுடைய பேங்க் அக்கௌண்டை ஃப்ரீஸ் செய்வது, இதெல்லாம் எந்த வகையில் நியாயம் என்பதை நாங்கள் மட்டும் இந்தியாவில் இருக்கிற நாங்கள் மட்டும் கேட்கவில்லை, எதிர்கட்சிகள் மட்டும் கேட்கவில்லை, உலக நாடுகளே இப்பொழுது மோடியும் அமித்ஷாவையும் பார்த்து கேட்க ஆரம்பித்துள்ளார்கள். இதற்கெல்லாம் அவர் பதில் சொல்லுகிற காலம் பதில் சொல்லவில்லை. இல்ல, இப்ப தமிழ்நாட்டுல வெற்றி கணக்க தொடங்குவோம் அப்படின்னு சொல்ற இந்த கான்பிடன்ஸ் அவங்களுக்கு எங்க இருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது அங்க இருக்கிறவங்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கணும். தமிழ்நாட்டுல ஒண்ணுமே ஒரு 0, அங்கேயே நாங்க ஓபன் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கறதுக்கு தான் அவங்க ஆடங்கிறது.
அவர்கள் சொந்தங்களின் உச்சரப்பட்டிருக்கும். அங்க இருக்கிற மக்களிடையே ஒரு தவறான பிண்டத்தை பிரம்மத்தை உருவாக்குவதற்காக பேசப்படுகிற பேச்சு அது நிச்சயமாக இருக்கக்கூடாது. இணைப்பில் வந்து பதிலளித்தமைக்கு நன்றி திரு ஆர். எஸ். தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இப்போ தமிழ்நாட்டில் கணக்கை தொடங்குவோம் என்று கூறிய அமித்ஷா, தமிழ்நாடு தொடர்பாக இங்கு உள்ள எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்பது தொடர்பாக இன்னும் விரிவாக பேசியிருக்கிறாரா என்பது குறித்தும் பேசுவோம். மக்களவை தேர்தலில் நிச்சயம் தமிழ்நாட்டிலிருந்து வெற்றி கணக்கை தொடங்குவோம் என்று நியூஸ் 18 குழுமத்திற்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். தற்போது காங்கிரஸை சேர்ந்த மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு பீட்டர் அல்போன்ஸ். வணக்கம். வணக்கம். இப்ப அமித்ஷா அளித்திருக்கக்கூடிய இந்த பேட்டியில தென்னிந்தியாவில நிச்சயமா காங்கிரஸை விட அதிக எண்ணிக்கையில நாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில இருந்துதான் வெற்றி கணக்க தொடங்குவோம்னே சொல்லியிருக்காரு. அதாவது அவர்கள் வந்து மக்கள் போடுகிற வாக்குகளை நம்பி சொல்லுகிறார்களா, அல்லது மக்கள் வாக்களிக்காத வகையிலே வேறு எப்படியாவது இடங்களை பெற்றுவிட முடியும் என்கிற நம்பிக்கையில் பேசுகிறார்களா என்கிற சந்தேகம் தான் எனக்கு வருகிறது. ஏன்னா தென்னிந்தியாவை பொறுத்தவரை இன்று தென்னிந்தியாவிலே அவர்களுக்கு எந்த மாநிலத்திலும் அவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை இல்லை. இன்னைக்கு ஏற்கனவே அவர்கள் பல்வேறு இடங்களை அதிகமாக பெற்ற கர்நாடக மாநிலத்திலே ஒரு பெரிய ஒரு ஒரு அவர்களுக்கு எதிராக ஒரு பெரிய குற்றச்சாட்டு கிளம்பி அந்த குற்றச்சாட்டு பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டாக இருந்து அந்த சுமக்கின்ற அந்த வேட்பாளரை ஆதரித்தே பிரதமரும் உள்துறை அமைச்சரும் வாக்கு கேட்டதாக வருகின்ற அந்த தகவலின் பேரில் பாஜக மீது மிகப்பெரிய வெறுப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது கர்நாடகத்து மாணவர்களுக்கு, வாக்காளர்களுக்கு. தமிழகத்திலே அதை போல எவ்வளவு பெரிய மோடிக்கு எதிராக எவ்வளவு பெரிய அலை வீசுகிறது என்பதையும் எல்லோரும் அறிவோம். கேரளாவிலே இடதுசாரிகள் வெற்றி பெற்றாலும் சரி, காங்கிரஸ் வெற்றி பெற்றாலும் சரி, பாஜக வெற்றி பெறவே முடியாது என்கிற சூழ்நிலை தான் அங்கேயும் விலகுகிறது. தெலுங்கானாவிலே புதிதாக ஆட்சி அமைத்திருக்கிற காங்கிரஸ் ஆட்சி அமைத்திருந்த மாநிலத்திலே தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிய காரணத்தினால் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரிய ஆதரவு அலை தெலுங்கானாவிலும் வீசுகிறது. இந்த சூழ்நிலையிலே ஆந்திராவில் மட்டும் ஒரு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். அங்கே கூட ஜெகன் தான் வெற்றி பெறுவார், காங்கிரஸ் அடுத்த இடத்திற்கு வரும் என்றுதான் சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எங்கே இருந்து தென்னிந்தியாவிலே அவர்களுக்கு காங்கிரஸை விட அதிகமான இடங்கள் வரும் என்று தெரியவில்லை. ஒருவேளை எந்த நம்பிக்கையில் சொல்லுகிறார்கள் என்பதை பார்த்துதான் நாம் அதில் வந்து விளக்கம் பெற முடியும். அவர்கள் இப்படி அடிக்கடி சொல்வதை பார்த்தால், தேர்தல் ஆணையம் நடந்து கொள்கிற முறைகளையும் பார்த்தால், நமக்கு தேர்தல் நியாயமாக நடக்குமா, வாக்குகள் நியாயமாக எண்ணப்படுமா என்கிற சந்தேகங்கள் நியாயமாக எழுதுவதை யாரும் வந்து தடுக்க முடியாது. ஆகவே அப்படிப்பட்ட சந்தேகங்கள் இருக்கின்ற சூழ்நிலையிலே அமித்ஷா சொல்லுகின்ற இந்த வார்த்தைகளை வைத்து பார்ப்போம் என்று சொன்னால், தேர்தல் ஆணையத்தின் மீதும் அதன் நடவடிக்கைகளின் மீதும் தற்பொழுது நடந்து வருகிற அரசியல் நடவடிக்கைகளின் மீதும் நமக்கு நிறைய பயம் இருக்கிறது, அச்சம் இருக்கிறது. இப்ப தென்னிந்திய மாநிலங்களை குறிப்பிட்டு இங்க காங்கிரஸை விட அதிக அளவுல நிச்சயம் வெற்றி பெறுவோம்னு அவங்க சொல்றாங்கன்னா, அந்த கான்பிடன்ஸ் எங்க இருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? அதைத்தான் நான் சொல்றேன். அதாவது மக்கள் வாக்களித்து பெற மக்கள் வாக்களித்து அந்த வாக்களின் மூலமாக இந்த வெற்றியை நிச்சயமாக அவர்கள் பெற முடியாது. அவர்கள் என்ன நம்பிக்கையிலே அதை சொல்லுகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஏன்னா தமிழ்நாட்டிலையும் சரி, கேரளாவிலையும் சரி, தெலுங்கானாவிலையும் சரி, கர்நாடகாவிலும் சரி, பாஜகவுக்கு எதிர்ப்பான ஒரு சூழ்நிலை நிலவி வருவதை எல்லோரும் பார்க்கிறோம். பத்திரிகைகள் தொடர்ந்து எழுதி வருகின்றன, ஊடகங்களில் அதை போன்ற செய்திகள் வருகின்றன. பாஜக வேட்பாளர்கள் போகின்ற இடங்களிலே மிகப்பெரிய எதிர்ப்பு பொதுமக்களிடமிருந்து வருகிறது. இந்த சூழ்நிலையிலே காங்கிரஸை விட இவர்கள் எப்படி அதிகம் பெற முடியும், மக்கள் வாக்களித்து அந்த வாக்களின் மூலமாக வெற்றி பெற்றால்? ஆகவே அதற்கு அந்நியில் அதற்கு அப்பால் வேறு ஏதாவது இவர்கள் வைத்திருக்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை. அதை திரு அமித்ஷா அவர்களும் பாஜக அவர்களும் தான் அதை விளக்கம் சொல்ல வேண்டும். இணைப்பில் வந்து பதிலளித்தமைக்கு நன்றி திரு பீட்டர் அல்போன்ஸ். நியூஸ் 18 குழுமத்திற்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் தமிழ்நாட்டிலிருந்து கணக்கை தொடங்குவோம் என்று அமித்ஷா கூறியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.